வணக்கம் மாதான் தமிழ் நேயர்களே, இந்த பியூட்டி கார்னர் எபிசோடில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஃபேஷியல் பேக். இது என்ன பேக் அப்படின்னா க்ளோ பேக், ஃபேஷியல் க்ளோ பேக். இந்த பேக்கில் வர நமக்கு பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபேஸில் இருக்க டர்ட், ஓப்பன் போர்ஸ் இது எல்லாமே கிளியர் பண்ணி ஃபேஸ்க்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். எதனால் இந்த பேக் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், ஈவன் எனக்கும் இருக்குது, மேக்கப் பிடிக்காது, நேச்சுரல் க்ளோ இருக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப எதிர்பார்ப்பேன். இப்போது இருக்கிற பொல்யூஷனில் நேச்சுரல் க்ளோ நேச்சுரலாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஒரு சில நேச்சுரல் ஆர்கானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த க்ளோ மறுபடியும் கொண்டு வந்து சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த பேக்கில் நான் யூஸ் பண்ண போகிறது மூணே மூணு ஐட்டம் தான், மூணுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்க வேண்டியது இருக்கிற பொருள் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை, தேர்ட் தயிர். வீட்டில் எடுத்திருக்க தயிர்னாலும் ஓகே, இல்லை பேக்கில் வாங்கினீங்க அப்படின்னாலும் தட் இஸ் ஃபைன். மேக்ஸிமம் 20 minutes தான் இந்த பேக் உங்களுக்கு தேவைப்படும் போடுறதுக்கு, அதுக்குள்ளே குவிக்காக ட்ரை ஆகிடும். அண்ட் வீக்லி த்ரைஸ் போட்டிங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ், சீக்கிரமாகவே கிடைக்கும். ஒரு ப்ரைட்டான ஒரு லுக் ப்ளஸ் ஒரு க்ளோ, நேச்சுரல் க்ளோ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். இதுதான் மெயினாக க்ளோ கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராடக்ட். இன்றைக்கி ஃபேஷியல் பேக் அப்படின்றதுனால 1 ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு மட்டும் இல்லை, ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நாட்டு சர்க்கரை. ப்ளெயின் சுகரும் யூஸ் பண்ணலாம், அதை விட இதில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியே இருக்குது. ஸோ நாட்டு சர்க்கரை ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். ஃபைனலாக கர்ட் தயிர், தயிர் வீட்டில் எடுத்த தயிர் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏடு வந்திருக்கும், அந்த ஏடையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும். கர்ட் யூஸ் பண்ணும்போது கோல்ட் வந்துடும்னு ஒரு சிலர் பயம் இருக்கும், அந்த பயம் எதுவும் வேண்டாம். அப்படி ரொம்ப பயம் இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்துடும் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது ஒரு 15 minutes மட்டும் பேக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஃபாலோ பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பேக் ரெகுலராக நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. கர்ட் நான் 1 to 1.5 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் யூஸ் பண்ணணும், அதாவது ஸ்கின் க்ளோ ஆகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபேரான ஸ்கின் வேணும், கலர் எடுக்கணும், நிறையா சீக்கிரமாகவே அந்த கலர் வரணும் அப்படின்றவங்க லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு நேச்சுரலாகவே கலர் கொடுக்குற பெனிஃபிட் இருக்குது. எஸ், மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் ரெடி. அப்ளிகேஷன் எப்படின்றது பார்த்துடலாம். அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ளஃபியான இருக்க ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்னாலும் ஓகே. ஃபேஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க இடம். நோஸ் கிட்டே இங்கே டார்க்காக இருக்கும், நிறைய பேருக்கு டார்க்காக இருக்கும் அந்த இடம். தென் இங்கே லிப்ஸ்க்கு கீழே இங்கே டார்க்காக இருக்கும். இதை தாண்டி ஃபேஸில் போர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா தட் வில் பி குட். ரொம்ப திக்காக ரெடி பண்ணிக்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஸோ ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ட்ரை ஆக டைம் எடுக்கும். கர்ட் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தின்னாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பர் லிப்லையும் ட்ரை பண்ணலாம், ஒருவேளை அங்கே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓவர், ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு 15 to 20 minutes டைம் எடுக்கும். ரிமூவ் பண்ணும்போது அப்படி தண்ணி போட்டு ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணிட்டு வர்றது வேண்டாம். அதுக்கு பதிலாக என்னென்ன ஸ்டெப்புன்றது, ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த வெட் கிளாத் ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம், நார்மலாக இருக்கட்டும். வெட் கிளாத் எடுத்து அப்ளை பண்ணியிருக்க இடத்துல அங்கங்கே இப்படி வச்சுட்டு டேப் பண்ணி பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கே ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிறதுல கொஞ்சம் மாய்ஸ்ட் இறங்கும். இறங்கினதுக்கப்புறமா ஸ்க்ரப் எப்படி பண்ணுவீங்க யூஸ்வலாக அந்த மாதிரி நல்லா எங்கெல்லாம் இருக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணும்போது தான் ஆக்சுவலாக அது வேலையே நடக்கும். ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்,
டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ஸ்க்ரப்பிங் டைமில் மட்டும்தான் வெளியே வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி நார்மலாக வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துடணும். ஸோ ஃபேஸ் பேக் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். வெட் கிளாத் நான் வச்சுருக்கேன், நான் சொன்ன மாதிரி ஃபேஸில் டேப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இந்த எல்லா இடத்துலையும் இப்படி தொட்டு தொட்டு எடுக்கணும், டேப் பண்ணணும். தேய்க்காதீங்க, இதில் இருக்க அந்த ஈரம் வந்து ஃபேஸில் பட்டா போதும். ஸ்க்ரப் ஸ்க்ரப்பிங் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நார்மலாக லைட்டாக தேய்ங்க. தேய்க்கிறதும் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கணும், கீழே கீழே பார்த்த மாதிரி இல்லை இந்த சர்க்கிளில் பண்ணக்கூடாது, இந்த சர்க்கிளில் மட்டும்தான் இருக்கணும். இந்த நோஸோட இந்த சின்ன சின்ன இடத்துல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடம் ஒரு 1 to 2 minutes வரைக்கும் பண்ணால் இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்க்கான ரிசல்ட் மட்டும்தான். கண்டினியூஸாக வீக்லி த்ரைஸ் 3 weeks வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் க்ளோ கிடைக்கும், கண்டிப்பாக பிரைட்டன் ஆகும். ஸோ ரெகுலராக இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். மேக்கப்பே இல்லாமல் நேச்சுரல் க்ளோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எல்லாமே கீழே கமெண்ட் செஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது கான்செப்டோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங் ஆதான் தமிழ். தேங்க்யூ, பை பை.